ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். பெண்கள் கர்ப்பம் அடைஞ்ச உடனேயே அவங்களுக்கு வரக்கூடிய கர்ப்ப அறிகுறிகள் ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வருமா, அப்போ மட்டும்தான் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு ப்ரெக்னன்சிக்கும் மாறுபடும். அதாவது ஒரே பெண்ணுக்கே மொதல் குழந்தைக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருந்திருக்காது, ஆனால் செகண்ட் பேபிக்கு சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், பட் செகண்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஒரு பெண்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ நமக்கு இல்லை, அதனால் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கர்ப்ப அறிகுறிகள் எல்லா பெண்களுக்குமே பொதுவாக இருக்கும். அதாவது இப்போ ஓவலேஷன் அப்போது உங்களோட கரு வந்து உண்டாயிருச்சு, நீங்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்பல்சரி இருக்கும். அதில் சொல்லக்கூடியது என்னெல்லாம் கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டயர்ட்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், ரொம்ப அலுப்பாக இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கலாம், கை கால் வலி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இது எல்லாம் போக பொதுவாக சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் பார்த்திங்கன்னா பெண்களோட மார்பகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ எதனால் ப்ரெக்னென்ட் ஆனால் பெண்களோட மார்பகங்களில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸே நமக்கு எதனால் பெண்களுக்கு வருது அப்படின்னா நம்மளோட ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகிறனால. ஸோ இப்போ நீங்கள் வந்து கர்ப்பம் தடிச்சிட்டிங்க, கர்ப்பம் அடைஞ்ச உடனேயே உங்கள் உடம்புல வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஹச்சிஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹார்மோன் பேர். கர்ப்பம் அடைஞ்ச உடனேயே நமக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றத்தினால தான் நம்ம பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கர்ப்ப அறிகுறிகள் வருது. ஸோ அந்த வரக்கூடிய ஹார்மோனுக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஒரு ஒரு பெண்களுக்கும் மாறுபடும். இந்த ஹச்சிஜி ஹார்மோன் எப்போ உடம்புல வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரு உண்டாகி ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம், அதாவது ஓவலேஷன் அப்போ உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா ஓவலேஷன்லேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் கழித்து தான் இந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிக்கும். கர்ப்ப பதிதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தை உண்டான கரு வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிக்கும். அந்த கர்ப்ப பதிதல் நிகழ்வு நடக்கும்போது தான் இந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடந்து ஒரு வாரத்திலே இந்த கர்ப்ப பதிதல் நிகழ்வு நடக்கும், ஒரு சில பேருக்கு ரெண்டு வாரம் ஆகும். ஸோ கொஞ்சம் லேட்டாக இம்ப்ளான்டேஷன் ஆகுது பேபி அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், லேட்டாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓவலேஷன்லேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளேயே இந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்குது, நார்மல் தான். ஆனால் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ எப்போ பிரெஸ்ட் பெயின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னது தான் இந்த பிரெஸ்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப வரக்கூடிய அந்த பிரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒன்று வாரத்துலேருந்தே எப்போனாலும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து இப்போ 15th நாள் அப்படின்னா ஒரு 22 நாள்லேருந்தே உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் பெயின் வந்து சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கலாம். ஸோ உடனே உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்குது, பீரியட்ஸ்க்கு வந்து இன்னும் நாள் இருக்குது, ஒரு 18-20 நாள் இருக்குது, பட் எனக்கு ஒரு வாரத்துலேயே எனக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக ஹெவியாக கொஞ்சம் பெயினாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஹார்மோன் வந்து சேஞ்சஸ்னால ஆகுது. நம்ம ப்ரெக்னென்ட்டான உடனேயே நம்ம உடம்பு வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து தயாராகும், கர்ப்பப்பை விரிவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மார்பகங்கள் குழந்தை பிறந்தோடனே அதை பால் ஊட்டுறதுக்காக அந்த மார்பகங்கள் வந்து தயாராக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே நம்மளோட ஹார்மோன்கள் சேஞ்சஸ்னால நம்ம அதை வந்து நம்ம பிரெஸ்ட்டை வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே பிரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரெஸ்ட் பெயின் வலித்ததே இல்லை, ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு வந்து மார்பகங்கள் வந்து கனமாக இருக்குது, பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 10-2 ரெண்டு வாரம் அந்த மாதிரியே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய சிம்டம்ஸ் இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, ஓவலேஷன் முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, புது விதமான சிம்டம்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். நாள் தள்ளி போகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய விதமான
பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து வருது. அதில் வந்து முக்கியமானது தான் இந்த பிரெஸ்ட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. எதனால் முன்னாடியே இப்படி கணிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு 7-8 நாள்லேயே உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, நீங்கள் மீதி வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டது, ஓவலேஷன் சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.